हेलो फ्रेंड इप्पो நம்ம பிரபா மேடமோட ஆபீஸ்ல இருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணிருக்க ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் பர்சனாலிட்டி அவங்கள தான் நம்ம மீட் பண்ண போறோம் நிறைய இன்டர்வியூல நிறைய கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மினி இன்டர்வியூ இது மூலமா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் கிடைக்கும் ஹலோ மேடம் ஹலோ குட் ஈவினிங் மேடம் நல்ல ஹாய் மேடம் இப்ப ஒரு நார்மல் ஒரு விமன் ஒரு ஹோம் மேக்கர் காலையில இருந்து டிஃபன் செஞ்சு குழந்தைகள் கொடுத்துட்டு ஸ்கூல் கிளம்பிட்டு வீட்டுக்காரரை அரேஞ்ச் பண்ணி அவருக்கு அனுப்பிட்டு ஒரு மிச்சம் இருக்கிறத சாப்பிட்டுட்டு டிவி சீரியல் பார்த்துட்டு தூங்கிட்டு திருப்பி அதே ரொட்டீன் பண்ற ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இல்லாம உங்களை என்னத்துக்காக இந்த மாதிரி ஒரு பொசிஷன் கொண்டு வரணும்னு நினைச்சீங்க ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி ப்ரொஃபஷனுக்கு வரணும் நம்ம வந்து ஃபுல் டைம் ஈவன் நம்மளுடைய பியூட்டிஷியன்ஸ் கூட என்ன பண்றாங்க ஒரு ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கு அப்புறம் ஓகே கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதை பண்ணலாம் இந்த நகை வாங்கிக்கலாம் சரி அந்தோட சாட்டிஸ்பாக்சன் ஆயிடுவாங்க ஆனா நம்மளுடைய ப்ரொஃபஷன் வந்து அது ஒரு பேஷன் லவ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நமக்கு கஷ்டமே தெரியாது எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இது வரைக்கும் ஒரு நாளும் எனக்கு என்னோட ப்ரொஃபஷன் கஷ்டம் கொடுத்துருக்கு அப்படிங்கறத நினைக்கவே இல்லை ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அதனால எனக்கு இதுல வந்து மேபி அதை என்ஜாய் பண்ணி வர்க் பண்ண வர்க் பண்ண க்ரோத் வந்துட்டு இருக்கு எனக்கு இன்ன வரைக்கும் நார்மல் ஹவுஸ் வைஃப் ஸ்டேட் நான் போனதே இல்ல டிவி சீரியல் பாக்குறது இல்ல வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறது லீவே எடுக்க மாட்டேன் ஒரு ஹாஃப் டே வீட்டுல உட்கார்ந்தா கூட பெரிய எதுவும் நான் மிஸ் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணுவேன் அதுக்கு யூஸ் ஆயிட்ட அடிக்ட் ஆயிட்டேன் இப்போ ஒரு ஹவுஸ் வைஃப்னா ஒரு பெரிய கம்ஃபர்ட் கிடைக்கும் வந்து ஒரு கூலா ரிலாக்ஸா இருக்கிற கம்ஃபர்ட் கிடைக்கும் ரொம்ப முக்கியமா ஒரு காசி பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் எனக்கு காசிப் சின்னதுல இருந்தே பழக்கம் கிடையாது மேபி என்னுடைய கிராண்ட் ஃபாதர் அவர் தான் என்ன வளர்த்தது அவர் வளர்க்கும் போதே சொல்றதே வந்து ஒரு பாசிட்டிவான நீ இப்படி வரணும் ஒரு பிசினஸ் வரணும் சின்னதுல இருந்து சொல்லி சொல்லி வளர்த்தது பிசினஸ் வரணும் உன் கீழ இருந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணும் அது மைண்ட்ல எனக்கு ஏத்துட்டே இருந்ததுனால எனக்கு காசிப் இதுவே கிடையாது அதனால வளர்ந்த விதம் மேபி அதோட இதுவா இருக்கலாம் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பிசினஸ்ல வந்து ஒரு சக்சஸ் ஆன ஒரு பொசிஷன்ல நீங்க வந்துட்டீங்க ஒரு பினான்சியல் ஸ்டேட்டஸ் உங்களுக்குன்னு ஒரு உருவாயி அது எல்லாருக்கும் தெரியும் பட் இந்த பினான்சியல் பேக்ரவுண்ட் இந்த பினான்சியல் அச்சீவ்மெண்ட் தாண்டி உங்களுக்கு பர்சனலா சைக்கலாஜிக்கலா இருந்த நீங்க இந்த பிசினஸ் மூலமா கிடைச்ச விஷயம் என்னன்னு சொல்லுங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு மக்களோட பழகக்கூடிய ஒரு இது வந்து நிறைய சான்சஸ் அது இல்லாம நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில பியூட்டிஷியன்ஸ் கூட நிறைய கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன் எவ்ரி இயர் அந்த கிளாஸஸ் எல்லாருக்கும் தெரியும் ஒரு பேஷனுக்காக தான் எடுப்பேன் அந்த டீச்சிங்ல இருந்தேன் ஃபர்ஸ்ட் டீச்சரா இருந்தேன் சோ டீச்சிங் லைன்ல இருந்து இங்க வந்தேன் சோ பிஃபோர் மேரேஜே வந்து டீச்சர்ஸ் ட்ரைனிங் படிக்கும் போது நான் சொன்னது இந்த லைனுக்கு போனா எங்க மதர் ஒத்துக்கல அப்புறம் என் ஹஸ்பண்ட கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு வந்தேன் ஆனா இதுல என்ன சொல்றது இத சாட்டிஸ்பாக்சன் அப்படின்னும் பொழுது நம்ம ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது ஆனா அது இன்னும் ஃபுல்ஃபில் ஆகும் இன்னும் பண்ணணும் இன்னும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்பார்க் இருந்துகிட்டே இருக்கு அது நம்மள வந்து ஒரு இதோட இது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலே எனக்கு கொண்டு வரவே மாட்டேங்குது அதனால நம்ம எங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்க முடியுது இன்னும் நிறைய சாதிக்க முடியும் நீங்க சாதிக்கிற இந்த இந்த கேரியர்ல இந்த ப்ராசஸ்ல கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமா நீங்க இருக்கீங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கீங்களா கண்டிப்பா 1400 பிளஸ் அவங்க இருக்காங்க ஒரு நாள் நான் உடம்பு சரியில்லாம இருந்தா கூட எனக்காக நான் ஏதாவது பண்ணாம இருந்தா கூட ஐயோ நம்மள நம்பி இத்தனை பேர் இருக்காங்களே அவங்களுக்காக நம்ம இருப்போம் எனக்காக நான் ஃபீல் பண்ணிக்கிட்டதே கிடையாது நம்மளை நம்பி இத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்காக நம்ம ஹெல்த்தியா இருக்கணும் அவங்களுக்காக நம்ம இது பாக்கணும் அப்படிங்கற திங்க் பண்றது அவங்கள வச்சுதான் நான் திங்க் பண்றது என்ன சுத்தி நான் ஒரு யூஸ்வலா சொல்றேன் என் பிள்ளைங்க கிட்ட பிள்ளைங்க நான் சொல்லுவேன் வி கேப் குடும்பம் தான் சொல்லுவோம் வி கேப் ஃபேமிலி தான் சொல்லுவோம் இது ஒரு கார்பரேட் ஆபீஸ் செட்டப் மாதிரி இருக்காங்க ஏன்னா நானும் இந்த டவுன் டு எர்த்ல இருந்து வளர்ந்ததுனால இந்த கார்பரேட் ஆபீஸ் செட்டப் இருக்காது எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி இருப்பாங்க எங்கிட்ட பழகிறதும் அப்படிதான் இருப்பாங்க நீங்க யார் வேணா வரலாம் என்ன ரீச் பண்ணலாம் அந்த மாதிரி தான் என்ன பாக்குறதுக்கு அந்த லெவல்ஸ் எல்லாம் அப்படி எல்லாம் இருக்காது சோ அந்த ஒரு ஃபேமிலி சோ என்னோட ஃபேமிலிக்காக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய பர்சனல் ஃபேமிலி என் ஹஸ்பண்ட் என் டாட்டர் விட நான் அதிகமான நேரம் செலவழிச்சது இந்த ஃபேமிலிக்காக நீங்க நிறைய மக்களை உருவாக்கிருக்கீங்க எம்ப்ளாயிஸா இருக்கும் உங்களோட பிரான்சைசி இருக்கும் உங்களோட கஸ்டமரா இருக்கும் ப்ராடக்ட் யூஸ் பண்றவங்க இவங்களுக்கு எல்லாம் நிறைய நீங்க வந்து சோர்ஸ் ஆஃப் ஆர் மீன்ஸ் ஆஃப் லைஃப் இருந்திருக்கீங்க உங்களோட மீன்ஸ் ஆஃப் லைஃப் உங்க பின்னாடி உங்களை நீங்க வளர்ந்து வரணும் நீங்க பெருசா ஆகணும் நீங்க சக்சஸ் ஆகணும்னு உங்க பின்னாடி ஆர்வமா இருக்கிற பீப்புள் யாரெல்லாம் அவங்கள பத்தி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நான் திருப்பி சொல்றது வந்து என்னோட கிராண்ட் ஃபாதர் தான் நான் அம்மா அப்பா இல்லப்போ என் கிராண்ட் ஃபாதர் கிட்ட தான் வளர்ந்தேன்
அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் பிசினஸ்ல வரணும் நான் டீச்சிங்ல போனா கூட 7 இயர்ஸ் டைம் எடுத்து அதுக்கப்புறம் பிசினஸ்க்கு வரணும்னு மைண்ட்ல வந்து எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு விதை விதைச்சது எங்க தாத்தா தான் சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வேணா இல்ல எங்க ஃபேமிலியே வந்து நான் டீச்சர்ங்கறதனால எனக்கு கல்யாணமே பண்ணிட்டாங்க ஏன்னா எங்க நாத்தனார் எல்லாமே டீச்சர்ஸ் ஹஸ்பண்ட் டீச்சர் சோ அவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு எனக்கு இதாச்சு அவரும் என்ன சொன்னார் நீ பண்ணிக்கோ நீ என்ன வேணா எர்ன் பண்ணிக்கோ எனக்கு பிசினஸ்ல இன்ட்ரஸ்ட் இல்ல நீ பண்ணி சோ அந்த ஒரு சப்போர்ட் கிடைக்கணும் அது என் ஹஸ்பண்ட் பண்ணார் இன்னி வரைக்கும் என்ன வந்து இது பண்ணி நீ என்ன வேணா பண்ணிக்கோ எவ்வளவு இது பண்ணாலும் சிரிச்சுக்கிட்டு அதை அச்சீவ் பண்ணி ஓகே நல்லா பண்ணிட்டு இருக்க அப்படிதான் சொல்வாரு ஒழி அந்த ஒரு இதுவே இல்ல ஈகோஸ் அதெல்லாம் அதனாலதான் என்ன ஃபேமிலியும் பார்க்க முடியுது பிசினஸையும் பார்க்க முடியுது சக்சஸ்ஃபுல்லா பார்க்க முடியுது சோ உங்க கிராண்ட் ஃபாதர் உங்களோட ஹஸ்பண்ட் ஃபேமிலி அப்புறம் வீ கேர் ஃபேமிலி வீ கேர் ஃபேமிலி நீங்க எல்லாரும் உங்களோட வளர்ச்சிக்காக உங்களோட நல்ல விஷயங்களுக்காக பின்னாடி இருக்காங்க தேங்க் யூ மேடம் தேங்க் யூ உங்களோட நோக்கம் உங்களோட ஆசை உங்களோட இலக்கு வெற்றி அடைகிறதுக்கு பியூட்டி கிளப் சார்பா நன்றி தேங்க் யூ